ஜாம்பி பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிஸில என்ன யாரில் பறக்க விட்டது இந்த விஷயங்கள் பற்றி கேட்க நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு மாடி ஹைட்டு அங்கேருந்து குதிக்கணும், எல்லாருக்குமே அந்த ரோப் போட்டு குதிக்க வச்சாங்க. அவருக்கு வந்து அதை பார்த்தவொடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைமா ஃப்ளைட்டில் மாதிரி அப்படி போனோமா, போயிட்டு மரம் கிரம் செடி கொடியெல்லாம் இருக்குமா, அதில் வந்து நம்ம துணி வர மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. கார்ட்டூன்லாம் நடுங்கும் போது வைப்ரேட் ஆகும்ல, சிங் வந்து ஆள் வந்து வைப்ரேட் ஆகுது உங்களை அந்த மாதிரி. தலைவர் லண்டன் போயிருந்தாரு, சிஎம் போயிருக்காருன்னா அதை பார்த்துட்டு உடனே கோட் சூட் போட்டு லண்டன் போயிருக்காரு, அதே தான் செய்யணும்னா நாங்கள் என்னடா செய்ய எங்களை தான் செஞ்சோம், நாங்களே பயந்து போய் கிடக்கிறது எங்களை தான். ஒரு அரசியல்வாதி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை கலாய்க்கணும், இவர் இதை சொல்லியிருக்காரு இதை கலாயிங்களேன் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒருவேளை சும்மா செஞ்சீங்கன்னா கூட அதுக்கு கீழே போய் இவர் இப்படி சொன்னார் அதை கலாய்க்க தைரியம் உள்ளதா அப்படின்னு வந்துடுவாங்க. நான் பட்ட கஷ்டம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். 40 கேர்ள்ஸு சாதாரண மாதிரி ரோட்டில் ஓடுற மாதிரி ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, ஓடலாம். இப்படியும் ஓடி போய் கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டெப்பு படிக்கட்டு ஏறி அங்கேருந்து டோரை க்ளோஸ் பண்ணி நான் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும், அவங்க துரத்தின்னு வருவாங்க. அது ஒரு டேக்கெட் இருந்தால் பரவாயில்ல. க்ரௌட் ஃபண்டிங் கேட்க நினச்சேன், என்ன ப்ராசஸில் இருக்க, அடுத்த லெவல் என்ன? அது வந்து இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. கேட்டாங்களா? இல்லை இல்லை கேட்கல, ஒரு ஆர்வம் சொல்லிட்டேன் சொல்லக்கூடாது, அதை அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. சரி சரி சரி, கொட்டச்சாமி அப்பப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணு. வணக்கம் இண்டியா கிளப்ஸ் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே, எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ற ஒரு டே. எஸ், என் கூட இருக்கிறவங்க என்னோட பிளாட்ஃபார்ம்ல வளர்ந்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு ஸ்டெப் அப்படி அவங்களை நிமிந்து பார்க்கும்போது ஏய் வாவ் சாமாடா அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு டிஜிட்டலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருமை சேர்க்கின்ற நம்ம எல்லோருக்குமே பிரதிச்சயமான கோபி என் சுதாகர். வணக்கம் 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 வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சாங் சூப்பர். அண்ட் எப்படி இருக்கு? ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட், கிட்டத்தட்ட தியேட்டருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. உனக்கு 2வது படம், எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுல் படம், ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு படம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பார்ப்போம் எப்படி. நம்ம பார்த்து இது நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிருப்போம், பார்த்துட்டு ஆஹா இதுதான் நல்லாயிருக்கு அப்படிப்பாங்க. அந்த ஒரு எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும்னு ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஓகே, என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். இந்த விஷயங்கள் பத்தி கேட்க நினைக்கிறேன். ஒரு மாடி ஹைட்டு அங்கிருந்து குதிக்கணும், எல்லாருக்குமே அந்த ரோப் போட்டு குதிக்க வச்சாங்க. அவருக்கு வந்து அதை பார்த்தவொடனே பயப்பட ஆரம்பிச்சாரு, எப்பா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் காமெடி தானே பண்றேன்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டாங்க. அதுக்கே அவர் அழுகிற லெவல் போயிட்டார், அழுதுட்டார், கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அவருக்கு. அந்த தடவை பண்ணிட்டாரு. கடைசி கிளை இந்த படம் முடிகிற லாஸ்ட் டே ஷூட்டு பேட்ச்சு இதெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து யோகி என்ன வந்து இவரை சும்மா விடக்கூடாது இப்போ அப்படின்ட்டு. ஆனால் அப்பவும் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அவர் டூப் போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ணா நீங்கள் இதெல்லாம் போட்டுருங்க, இப்போ தான் ஸ்டண்ட் மாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னார் நீங்கள் இப்போ தான் பண்ண போகிறீங்க. அந்த க்ரேன் நிற்கிது பார்த்தீங்களா, அது சும ஹைட்டு அந்த க்ரேனு, அதுலேருந்து இப்போ நீங்கள் குதிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. இவர் பார்த்துட்டு நானா எனக்கு கிடையாது அன்னைக்கே எடுத்தாச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, அந்த மரத்தில் அடித்து அப்படி விழுகிறீங்க. இவருக்கு கை காலெல்லாம் நடிஞ்சு எப்பா எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது பாருங்க, தொட்டு பாருங்களே என்ன காய்ச்சல் அடிக்குதுன்றாரு, எனக்கு ஏற்கனவே சுகர் இருக்குன்றாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. இவர் விடுறதா இல்லை, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணை காமிச்சோன்னா இங்கேருந்து யோகி என்ன பார்த்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட கண்ணை காமிக்கிறாரு. அவர் வந்து அண்ணா வந்துருங்கண்ணே ஏ இது போட்டுருங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. கட்டையோட நிற்கிறாங்க தெரியும். அப்புறம் அங்கிருந்து டைரக்டர் சொல்லி அவர் மைக்ல வேணும்னே சொல்றாரு, பிஜிலி என்ன ரெடி ஆயிருங்க அப்படின்னா ஒரு கை கால கிட்டத்தட்ட அழுதுட்டாரு. ப்ரோ அவரு அழுது தண்ணீரே வந்துருச்சு, நாங்க ஐயோ சரி விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி இப்பதான் அவருக்கு தெரியுது அது நாங்க சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம் அது வரைக்கும் தெரியாது. அப்புறம் வந்து ரொம்ப பயப்படுறாரு சொல்லிட்டு அப்படி பண்ணேன், அவரே பயப்படுறாரு, அவரே எங்க கூட்டு கூட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் வேணா பண்றாங்க அப்படின்னா அண்ணே ஓ ஃப்ரீ ஆனே ஓகே வேணே ஓகே இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு ஒரு நடிகர்னா எல்லாம் சொல்லலாம், சொன்னதெல்லாம் கேட்கணும், என்ன பயப்படாம பண்ணணும். சரி அது மற்றதெல்லாம் பண்ணுவோம், அந்த ரோப்பு தான் அவனுக்கு ரோப்பை கீழே குதிக்கணும், மேலே ஏன்னா வந்து அழுதுகிட்டே இருக்காரு. உடம்பு வந்து எப்படி சொல்றது, இந்த கார்ட்டூன்லாம் கேட்டில் நடுங்கும் போது வைப்ரேட் ஆகும்ல, சிங் வந்து ஆள் வந்து வைப்ரேட் ஆகுது உங்களை அந்த மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் கீழே பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால்
போனேன். போய் மேல இருந்து அப்படின்னு ஆஹா இங்க இருந்து குதிக்கணுமா, இல்ல அது கயிறு இருக்கு தெரியுது இருந்தாலும் குதிக்கணுமா, அது ஒரு மாதிரி ஆயிருக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி செஞ்சு பார்த்தாதான் தெரியுது. ஐயோ கேமரா ஒரு பக்கம் வச்சிருப்பாங்க, கேமரால கரெக்டா அந்த மாதிரி தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிரஷனும் வரணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிக்கிறீங்க, உங்களை ஒரு நாலு பேர் இன்னும் பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த கயிறை, பிடிச்சிருக்காங்கன்னு தெரியும், ஒருவேளை விட்டுட்டா அப்படின்னு தோணும் நமக்கு. அதெல்லாம் தாண்டி குதிக்கணும், குதிச்சிட்டாங்க ஒரு வழியா எல்லாம். உங்களை வச்சு மொத்த டீமும் ஃபன் பண்ணிருக்கு, அது உண்மையிலேயே கலாய்ச்சாங்கன்னு தெரிய வந்தப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஐயோ அதுதானே மறக்க முடியாத விஷயம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து மேலேந்து ஜம்ப் பண்ற சீன் ஓகே, அது ஓகே முடிச்சாச்சு. அதெல்லாம் ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு ஷாட் நடந்துன்னு இருக்கு. இவங்க அதுங்காட்டி வந்து இவங்க அஞ்சு பேரும் கும்பலாக வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இல்லைமா ஃப்ளைட்டில் மாதிரி அப்படி போனோமோ, போயிட்டு மரம் கிரம் செடி கொடியெல்லாம் இருக்குமோ அதில் வந்து நம்ம பொத்துன்னு வர மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து இவங்க சீரியஸாக சொல்லிட்டு ஒன்று அங்கே இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபைட் மாஸ்டரு அவங்க ஆளை விட்டு அவருக்கு ரோப் போடுங்க, இந்த இது போடுங்க, பெல்ட்டை போடுங்க அப்படின்னு ஒன்று சார் யோகிமா பண்ணிக்கிட்டு இப்படி கெஞ்சிரம் அழுதும். நான் அழுது என்னால் முடியாது, நான் அழுது உண்மையிலேயே நான் அழுத ஓப்பனாக கேட்டுப்படுங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, என்னை இவங்க வச்சு செய்கிறாங்கன்னு இன்னைக்கு தான் தெரியும் எனக்கு. இன்னைக்கு தான் அன்பு சொல்லி தெரியும் கரையிலானா அந்த மாதிரி. அது நல்ல ஃப்ளோவில் போச்சு. இப்போ ரெண்டு பேர் ஆரம்பித்த விஷயம் செட்டு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணிச்சு அன்னைக்கு. எல்லாருமே அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் யாருமே அவட்ட சொல்லவும் இல்லை. ஒரு மாதிரி எல்லாருமே சீரியஸாக லைக் நம்ம சொல்லுது வேறு, டிரெக்டர் வந்துட்டு ஸ்டன் மாஸ்டர் வந்து எல்லாரும் ரோப் கட்டுங்க, என்னங்க டைம் ஆகுது உங்களுக்கு, எவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நடிக்க தானே வந்தீங்க, நடிக்க வந்தால் எல்லாத்தையுமே பண்ணிடுறோம். எனக்காக மனசுக்குள்ள பயனா பயம் அழுவுறேன் நான். ஆனால் யோகி பாபா சொன்னாப்ல, சரி சரி நான் டைரக்டர் சார்கிட்ட பேசிக்கிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படியே. அவர் அதை தான் சொன்னாரே தவிர இது உண்மை இல்லை சும்மா தான் சொல்கிறாங்கன்னு யாருமே சொல்லலை. இப்போ இந்த செகண்டு தான் அன்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி தான் தெரியும். அதுதான் மறக்க முடியாத சம்பவம் எனக்கு. ஓகே தலைவர் வந்து ஏதாவது தலைவரை மீட் பண்ணோம் போய் அதை பார்த்து, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்களை கண்டிப்பாக. ஸோ ஏதாவது இல்லை பேட்டை படத்துலேயே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து இந்த மாதிரி உங்கள் ரசிகர் அப்படின்னு சொல்லி மொபைல் எடுத்துகிட்டு போய் என் வீடியோஸ் எல்லாம் காமிச்சிருக்காரு. அவர் வந்து கால் மேலே கால் இப்படி போட்டுக்கின்னு கேஷுவலாக இப்படி பார்த்துன்னே இருந்துட்டு ஒரு நாள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த ஸ்பாட்டில் இருக்கிறவங்க கோமாளி படத்தில் என்கிட்ட சொன்னாங்க. என்னைக்கா ஒரு நாள் போய் தலைவர்கிட்ட டைரெக்டாக ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோலாவது கேட்டுறணும் அப்படி யோசிச்சிருக்கீங்க? ஆனால் யோசிச்சிருக்கீங்க, ஸ்க்ரீன் வந்துட்டீங்க. என்னோட ஆசையாக இருக்குதாங்க, ஒரு சீன் ஒரே ஒரு சீன் வந்தாலே போதும் தலைவர் கூட ஒரு ஃப்ரேமில் நின்றணும். ஆனால் நான் காலா படத்தில் ஆல்ரெடி நான் வந்து இந்த யூடியூப்லலாம் ஃபேமஸ் ஆகி இந்த லைன் வர்றதுக்கு முன்னாடியே காலா படத்தில் நாங்கள் உள்ளே நுழைஞ்சி ஈவிபியில் அவரை கட்டியே பிடிச்சிருக்கலாம். ஆனால் அது எடிட்டிங்கில் டோட்டலி அவுட்டு. சுதாகர் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க, சுதாகர் வந்து சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணார் உரியடியில், அடுத்து ஹீரோ அப்படியே போகிற ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அது நல்லா போகும்போது வாழ்க்கையில் எதுக்கு நல்லா போயிட்டு இருக்கான் அப்படின்னு அப்படி போட்டுட்டு போவோம். கொளுத்தி போடு, கொளுத்தி போட்டால் கூட பரவாயில்லையே, கொளுத்தியே போடாமல் அவன் திகு திகு திகுன்னு எரியுதுங்க அப்படின்னு இப்படி போட்டால் எப்படி விட்டான். ஆனால் அப்படிலாம் போகணும் இல்லை, நல்லா ஒரு கம்ம கேரக்டராக தான் பண்ணலாம் எந்த படமாக இருந்தாலும். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குது. பண்ணும்போது நமக்கே இந்த கேரக்டர்லாம் பண்ணியிருக்கோம், இந்த சில படம்லாம் பண்ணும்போது இந்த கேரக்டர்லாம் பண்ணோம்னாலும் நமக்கு ஜாலியாக இருக்கும். இப்படி பார்க்கும்போது இல்லைனா இதெல்லாம் பண்ணிட்டோமே ஐயோ ஐயோ ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். பட் காட்ஸ் கிஃப்ட் உங்களுக்கு உரிய எடிட்டு கிடைச்சாங்க என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக சூப்பர். அண்ட் ப்ரோ உங்களோட டெபி மூவி நிறைய பேர் எதிர்பார்த்தது கோபி சீக்கிரமாக ஆன்ஸ்க்ரீன் வரணும் சீக்கிரமாக ஆன்ஸ்க்ரீன் வரணும், பட் அந்த டிலே எதுனால? மெர்சல் படத்துலேயே வந்து ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தோம், அதுவே வந்து எடிட்டில் போயிருச்சு. சத்யராஜ் சார் கூட நடித்தேன் நான். எனக்கு அது வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட நிறையா விஷயங்களில் ஒன்று வந்து இவங்க கூடலாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட மணிவண்ணன் சார் கூட, அப்புறம் சத்யராஜ் சார் கூட. சத்யராஜ் சார் சொன்ன உடனே யோசிக்காமல் வாங்க போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். எல்லாம் பண்ணியாச்சு, கடைசியில் பார்த்தா அது எடிட்டில் எடிட்டில் போயிடுச்சு. ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லென்த்தை கட் பண்ண நிறைய கட் பண்ணிட்டாங்க. இந்த தூக்கி போடணும் இப்போ என்ன தூக்கி. அண்ட் இந்த லேடி கெட்டப்லாம் காமெடியாக போட்டு எல்லோரும் ஓடுற மாதிரி இது மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது அதெல்லாம் எப்படி இருந்தது? நைட்டு டே அண்ட் நைட்டு ஷூட்டு போயிருந்துருக்கோம். உண்மையே சொல்ல போனால் அந்த இது வந்து நான் பட்ட கஷ்டம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். 40 கேர்ள்ஸு சாதாரண மாதிரி ரோட்டில் ஓடுற மாதிரி ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, ஓடலாம்.
இப்படியும் ஓடி போய் கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டெப்பு படிக்கட்டு ஏறி அங்கேருந்து டோரை க்ளோஸ் பண்ணி நான் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும். அவங்க துரத்தின்னு வருவாங்க. அது ஒரு டேக் எடுத்திருந்தால் பரவாயில்ல, பல டேக் எடுத்து நெஞ்சிலேயே வந்துருச்சு எனக்கு. உண்மையிலே அந்த சீன் எல்லாம் பயங்கரமாக வந்திருக்கோம். நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்டு யூடியூப் பட்டாளத்தோட நடிகர் கோபி சுதாகர், நீங்கள் அண்டு காமெடி ஃபன்னு ஃபுல்லாக இருக்கு, அண்ணன் இருக்கிறாரு. ஸோ அது எப்படி இருந்தது, இப்படி கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணுறது? இப்போ திடீர்னு பார்த்தா விக்ரம் சாரோட பையன் ஆதித்யா வர்மா. ஸோ அப்படி ஒர்க் பண்ணதும் இப்படி ஒர்க் பண்ணுறதுக்குமான அந்த கம்ஃபர்ட், இது ஒரு ஹோம் க்ரௌண்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. லைக் வந்துட்டு நம்ம பசங்க கோபி சுதாகர் நல்லா க்ளோஸ் கிடைச்சா, நாங்கள் ஆக்சுவலி ஒரே அப்பார்ட்மெண்ட் இருந்தோம். ஸோ அப்படியே நெய்பர்ஸ் நாங்கள் அப்பிலேருந்து. ஸோ அது நல்ல நல்ல ரேப் இருந்துச்சு எங்களுக்குள்ள. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் பிஜிலி அண்ணா ஆப்வியஸ்லி பிளாக் ஷீப்போட ப்ராடக்ட் சொல்லாத பிளாக் ஷீப்போட ப்ராடக்ட் அவர் பேர் ஆக்சுவலாக பிளாக் ஷீப்ன்ட்டு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்துடுறேன் எங்களால் அப்போ நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் எங்கள் ஆஃபீஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அவர் சொன்னார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு. அதுக்கு அவன் பிஜிலி அண்ணா, அது யோகி பாபு அண்ணா, நீ யாஷிகா. ஸோ இது ஒரு மாதிரி லைக் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் க்ரௌட் ஃபண்டிங் கேட்க நினச்சேன், என்ன ப்ராசஸில் இருக்க, அடுத்த லெவல் என்ன? அது வந்து இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, இப்போ பட்ஜெட் வந்து ரொம்ப நாங்கள் நினச்சதுல கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு, அந்த அளவுக்கு வரல. அப்போனா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். நான் சப்போஸ் கொஞ்சம் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டா கூட அந்த அந்த பண்ணுவாங்க, திருப்பி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட் சீன் சீனாக பட்ஜெட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். 40% வந்து விஎஃப்எக்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு ஃபுல்லாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வச்சு முடிச்சுட்டு தான் இறங்குற மாதிரி. ஏன்னா போயிட்டு ரெண்டாவதுக்கு ஒரு ரெண்டு மாதம் அவங்க போயிட்டு வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக எதுவும் கிடையாது, இதுதான் ஃப்ரேம், அதை வரைஞ்சி கொடுத்துட்டாச்சும் வந்துடுறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிளானிங்கில் தான் கொஞ்சம் நாங்கள் எதுவுமே வெளியே லீக் பண்ணவே இல்லை எந்த விஷயத்தையும். பட் நான் திடீர்னு ஒரு நாள் அது என்னென்ன ஒர்க் பண்ணுங்கிறதெல்லாம் வீடியோவாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணும். நீங்கள் அதில் பார்க்குற ஸ்கை கூட, நீங்கள் இப்போ நம்ம பார்க்குற ஸ்கை வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதோட ஸ்கை வேறு மாதிரி. கதைக்கில் ஏன் போகிறாரு ஒவ்வொரு விஷயம் அதுக்கு போயிட்டு இருக்கோம்ல, எழுத்து எழுதுல இருந்து கொஞ்சமா மாறி மாறி இந்த ஃபார்ம் மாறிட்டே போகும்ல, அதை பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்டட். எங்களுக்கே செம்மதா இருக்கு. அது எப்ப அது விஷுவல் பண்ணலயே சொல்லக்கூடாது, அது அவங்க பாத்துட்டு சொல்லுவாங்க. சரி சரி சரி, கோட்டச்சாமி அப்பப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணு, என்ன மூச்சத்தை ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்க. நம்ம சொல்லு, நம்ம சொல்லக்கூடாது, அவங்க சொல்லுவாங்க பாத்துட்டு. ஏன்னா இப்ப ராஜு பாய் மாதிரி தான் இருப்போம். ட்ராலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அந்த ஒரு வார்த்தையில இருந்தா மொத்த வித்தையும் இறக்குனுன்ற ஒரு வார்த்தையில கண்டுபிடிச்சாங்க. தெரிஞ்சுக்க, மீம்னா என்னன்னு அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மேல விழுந்துடக்கூடாது. அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆதித்யா வர்மா, அதை தாண்டி வேறு என்ன போயிட்டு இருக்கு? சிண்டர்லான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கு. லட்சுமி நாயகன் ஹீரோயின் பண்றாங்க. தொண்டர்கள் எல்லாருமே நல்லவங்க, அவங்க டீசெண்டா போயிடறாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நிறைய ஆயிருக்கும். ஆமா ஆமா, இல்ல இல்ல, அவங்க அவங்களே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. அதாவது சொல்லியிருக்காங்க, அதை போய் நம்ம நமக்கு 1000 வேலை இருக்கு, நம்ம அந்த வேலையை பார்ப்போம். அவங்க அவங்க வேலை பார்த்துட்டு கரெக்டா இருக்கு. பப்ளிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ, இந்த இடத்து கலாங்க போ, இதை பண்ணுங்க ப்ரோ. அது அவங்களுக்கு ரொம்ப இதா, சில டைம் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கூட இப்போ ரீசெண்டா தலைவர் லண்டன் போயிருந்தார், சிஎம் போயிருக்காருன்னா அதை பார்த்துட்டு உடனே கோட் சூட் போட்டு லண்டன் போயிருக்காரு, அதே தான் செய்யணும்னா நாங்கள் என்னடா செய்ய கலாய்க்க சொல்ற கண்டிப்பா. அரசியல் தவிர்த்து வேற அவங்களுக்கு எதை இருந்தாலும் கலாய்க்கணும். ஆமா, ஒரு அரசியல்வாதி ஏதாவது சொல்லிட்டாருன்னா அதை கலாய்க்கணும். இவர் இதை சொல்லிருக்காரு, இதை கலாயிங்களேன் அப்படிம்பாங்க. நீங்க ஒருவேளை சும்மா செஞ்சீங்கன்னா கூட அதுக்கீழே போய் இவர் இப்படி சொன்னாரு, அதே கலாய்க்க தைரியம் உள்ளதா அப்படின்னு வந்துருவாங்க.
அதாவது போன வீடியோ நாங்க அவ்வளவு செஞ்சிருப்போம், இந்த வீடு வேற ஒரு செஞ்சிருப்போம், நீ இவர செய்யறியே முடிஞ்சா நீ அவரை செஞ்சு பாருங்கல செய்யலாமா அப்படின்னு கீழ லிங்க் போட்டுருவோம் நாங்க. இந்த வீடியோ பண்ணிருக்கோங்க ஏற்கனவே, வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவனை திருப்பி வந்து நீ முடிஞ்ச அவனை பண்றாடி அவனை தான் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க, அப்புறம் திருப்பி திருப்பி கேட்டா என்னடா பண்றது. ஓகே, அந்த பிக் பாஸ் விஷயங்கள் உங்களோட வீடியோஸ் தான், அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாவே இருக்கும் மெயினா உங்ககிட்ட இருந்து. ஸோ இந்த தடவை சீசன் த்ரீக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு பிக் பாஸ்? ரெண்டு வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டோம். ஆமாம், ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அதில் எல்லாம் கீழே வந்து வனிதா பண்ணுங்கள், வனிதா பாவங்கள் பண்ணுங்கள், அவங்கள பண்ணுங்க, அவங்க பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அவங்களுக்குனே தனி ஸ்பெஷல் வீடியோவே ஒன்று பண்ணி நாங்கள் பண்ணும்போது கொளுத்தி போடும் பாவங்களே பண்ணியாச்சு. அரை மணி நேரம் கண்டென்ட் வந்துருச்சு, எடிட் பண்ணியும் அரை மணி நேரம். ஐயோ என்ன இவ்வளோ கண்டென்ட் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கட்லஸ் இதெல்லாம் தூக்கிடலாம், ஆனால் பழைய கண்டென்ட் அடிச்சு தூக்கிட்டே இருந்தோம். தூக்கிட்டு சில இவங்களை வனிதா மட்டும் என்னமோ அன்னைக்கு போகும்போது சரி இவங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு இப்போ கொஞ்சம் பார்ப்போம்டா தனியாக போடலாம்னு விட்டோம். கட்டில் பார்த்தா கீழே கேட்க ஆரம்பிச்சாங்க தனியாக போடுங்க பாத்தியா அப்படின்ட்டு, பாதி கண்டென்ட் எடுத்து வச்சிருந்தோம். அதை திருப்பி ஷூட் பண்ணி அன்னைக்கு நடந்த மேட்ரு இதெல்லாம் அந்த வீடியோ வரைக்கும் வர வரைக்கும் ப்ரோமோ வரும் இன்னைக்கு காலைல வரும் பார்த்துட்டு திருப்பி ஷூட் பண்ணி திருப்பி அதில் வீடியோ சேர்த்துக்கிட்டே போய் அப்படி போட்டோம். அதனால இருந்துச்சு சூப்பர் பிரதர். அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வேறு என்ன போயிட்டு இருக்காங்க? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வாழ்த்துக்கள். எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சக்சஸ்ஃபுல்லாமே, கண்டிப்பா மக்கள் சர்வம் என்னுடைய சர்வம், வாழ்த்துக்கள், நன்றி.